யா விக்ரம், உன்னோட ஃபியான்சி. நான் உன்கிட்ட தனியா நிறைய பேசணும்னு நினைச்சேன், யூ நோ ஐ டிடன்ட் கெட் த ரைட் ஆப்பர்ச்சுனிட்டி. அப்புறம் லவ் அட் ஃபர்ஸ்ட் சைட்டை பத்தி நீ என்ன நினைக்கிற? இது ஒரு நியூ எக்ஸ்பீரியன்ஸ் ஃபார் மீ. ஹே தரா, என்னது நான் பேசிக்கிட்டே இருக்க நீ எதுவுமே பேச மாட்டேங்கிற? என்ன சொல்லு, எப்ப மீட் பண்ணலாம்? உன்னை நேர்ல பார்த்த ஆக்சுவலா என் மனசு திறந்து பேசணும்னு ஆசையா இருக்கு. சோ எப்ப மீட் பண்ணலாம் சொல்லு. எங்க பார்க்கலாம், எப்ப பார்க்கலாம்? உன்கிட்ட நான் நிறைய விஷயம் சொல்லணும். தரா, ஹலோ, நான் ராசி பேசுறேன். சாரி, நான் விக்ரம், தரோட ஃபியான்சே. ஆக்சுவலா நாளைக்கு ஷாப்பிங் போறதுக்கு இன்ஃபார்ம் பண்றதுக்காக தான் நான் தரவு கால் பண்ணிருந்தேன். இஃப் யூ டோன்ட் மைண்ட், நீங்க கொஞ்சம் இன்ஃபார்ம் பண்ணிடுறீங்களா? பரவாயில்லைங்க, சரி. ஓகே, தேங்க்ஸ். ஓகேங்க, நான் ஃபோனை வச்சிடுறேன். சரி, உங்களுக்கு வேற ஏதாவது தர கிட்ட பேசணுமா? இல்ல, நான் அப்புறமா பேசிக்கிறேன். ஓகேங்க, உங்ககிட்ட அப்புறமா பேசிக்கிறாராம். போற ஸ்பீட பார்த்தா 15 நாளுக்குள்ள தாலி கட்ட வேண்டியவர் உடனே வந்து உங்க கழுத்துல தாலி கட்டிட்டு வர போல இருக்கு. என்னது, அடிக்கடி தும்மிக்கிட்டே இருக்கீங்க? கோல்டு, சனி பிடிச்சிருக்கு. என்னது, சனியா? சளி, சளி. என்னவோ, வேணும்னா அவர்கிட்ட பேசுங்க. என்னடா விக்ரம், தாரா நம்மளுக்கு முன்னாடி வந்து வெயிட் பண்ணுவான்னு சொன்னேன், இப்ப நம்ம வெயிட் பண்ற மாதிரி ஆயிடுச்சு. என்ன விக்ரம், நான் பாட்டுக்கு கேட்டுக்கிட்டே இருக்கேன், பதில் சொல்லாம அவர. அம்மா, நீ நினைக்கிற மாதிரி பொண்ணு இல்லம்மா தாரா. அவ ரொம்ப அமைதியான அடக்கமான பொண்ணுமா. புடவை கிடைக்க நான் கூப்பிட்டப்ப அவ வரமாட்டேன்னு தான் சொன்னா. நான் தான் அவளை கன்வின்ஸ் பண்ணி வர சொன்னேன். ரொம்ப நல்ல பொண்ணுமா, 10 வார்த்தை பேசுற இடத்துல 1 வார்த்தை தான் பேசுவா. சாரி எடுக்கிறது கூட ஒரு எக்ஸாம் மாதிரி தான் அவளுக்கு வச்சிருக்கேன். ஒரு ஒரு கலரும் ஒவ்வொரு கேரக்டருமா. சோ எனக்கு பிடிச்ச கலர் அவ செலக்ட் பண்ணிட்டான்னு வச்சுக்கேன், ஐ அம் ரியலி லக்கிமா. ஹலோ அங்கிள். ஹலோ. ஹலோ ஆண்டி. யா, ஐம் சாரி லேட் ஆயிடுச்சு. ரொம்ப நேரம் வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்களா? இல்ல இல்ல, அது ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. ஓகே, எதுக்கு டைம் வேஸ்ட் பண்ணிட்டு, வாங்க சாரி செலக்ட் பண்ணலாம். ஷூர் சார், ரிசப்ஷன் சாரீஸ் காட்டுங்க. This is my favorite color. I think this is suit for you really well. Wow, 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 wow. In the color, it's so disgusting. Hmm.
I don't think இந்த கலர் எனக்கு சூட் ஆகும். ப்ளீஸ், புடவை பார்க்கதானே வந்தோம், பெட்ஷீட் காமிக்கிறீங்க? நோ வேஸ், ஐ டோன்ட் லைக் இட். இங்க பாருங்க, ஏன் புடவையை நானே செலக்ட் பண்ணிக்கிறேன், இஃப் யூ டோன்ட் மைண்ட். ஏன்பா, அந்த செகண்ட் ஷெல்ஃப்ல இருந்து அந்த செகண்ட் புடவை எடு. ஆ, அதான் அந்த கூட. இல்லை இல்லை, அதோ அது அது அந்த புடவை. யா, அதான், ஓப்பன் பண்ணுங்க. பழு தெரியற மாதிரி காமிங்க. Oh wow, this is beautiful. Wow, now this is the color and this is the sari. எனக்கு இந்த புடவையும் கலரும் பிடிச்சிருக்கு. எனக்கு பிடிச்சிருக்குன்னு சொல்றதுக்கு பதிலா கல்யாண் will just love this sari. என்ன தெரியுமா, போன வருஷம் என்னோட பர்த்டேக்கு கல்யாண் இதே கலர்ல எனக்கு ஒரு சுடிதார் வாங்கி கொடுத்தாங்க. ஃபர்ஸ்ட் எனக்கு பிடிக்கல, ஆனா அந்த சுடிதார போட்டு பார்த்தா இட் சூட்டட் மீ பெர்ஃபெக்ட்லி. ஐ ஜஸ்ட் லவ் திஸ் கலர். என்ன தெரியுமா, இந்த புடவைய நான் ரிசெப்ஷன்ல போட்டு நின்னு வச்சுக்கோங்களேன், கல்யாண் will be flat. எனக்கு இந்த புடவை தான் பிடிச்சிருக்கு, இதுதான் வேணும். Do you like it? இங்க பாருங்க, I'm sorry, எனக்கு பிடிச்ச புடவைய நான் வாங்கிட்டேன். It's better இல்லையா? இல்லனா புடவை அப்படியே சும்மா கிடக்கும். One more thing, I think you should change the choice of color. பரவாயில்ல வாங்க, இட்ஸ் ஓகே. வாங்க உட்காருங்க. முதல் இந்தியாவுக்கு வந்தப்போ நானும் உங்களை மாதிரி தான் இருந்தேன். எதுக்கு அவுட்டோரு டஸ்ட்டு ஒரே பீப்புள்னு கம்ப்ளைண்ட் பண்ண கம்ப்ளைண்ட். கல்யாணோட பழகினதுக்கு அப்புறம் தான் புரிஞ்சுது அவுட்டோர் இஸ் ஸோ பியூட்டிஃபுல். இப்போ பாருங்களேன், இங்கே உட்காந்தா நீங்கள் ஸ்விம்மிங் பூலை பார்க்கலாம், ஸ்விம் பண்ணுறவங்களை பார்க்கலாம், அந்த குழந்தைங்களை பாருங்க எவ்வளோ அழகாக விளையாடிட்டு இருக்காங்க. இட்ஸ் ஸோ பியூட்டிஃபுல். ஏசி காத்து உடம்புக்கு நல்லதில்லை, இதை நான் சொல்லலை, மிஸ்டர் கல்யாண் சொன்னது. வணக்கம் மேடம், நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன். ஏன் மேடம் கல்யாண் சார் வரல? அவருக்கு கொஞ்சம் வேலை இருந்துச்சு வரல. அந்த ஃப்ரூட் ஜூஸ் எப்போ ஆர்டர் பண்ணுவால நானும் கல்யாணம் அதையே எடுத்துட்டு வாங்க. ஓகே. சாரி, உங்க யாரையும் கேட்காம நானே ஆர்டர் பண்ணிட்டேன். ஆண்டி, இங்க ஒரு லவ்லி ஃப்ரூட் ஜூஸ் கிடைக்கும், இட்ஸ் வெரி குட் ஃபார் ஹெல்த். கல்யாணம் நானும் வந்தா அந்த ஃப்ரூட் ஜூஸ் குடிக்காம போகவே மாட்டோம். ஓ மை காட், திங்க் ஆஃப் தி டெவில். இங்க பாருங்களேன், கல்யாண லைன் ஒரு ஹாஃப் அன் அவர் கல்யாண் முன்னாடி இல்லைன்னா அவ்வளவுதான், கால் மேல கால். அந்த காலை ரிசீவ் பண்ணலன்னு வச்சுக்கோங்க, மெசேஜ் மேல மெசேஜ், தாரா வேர் ஆர் யூ, என்கிட்ட ஏன் சொல்லல, சொல்லியிருந்தா நானே கூட்டிட்டு போயிருப்பேனே. That this, he's so caring and affectionate. நீ சாரியா, ஒரே ஒரு செகண்ட், நான் காலை ரிசீவ் பண்ணிட்டு வந்துடுறேன். ஹாய் கல்யாண். என்ன புடவை எடுத்தாச்சா? ஆ, எடுத்தாச்சு கல்யாண். மாப்பிளைக்கு பிடிச்சிருக்கா? ஆ, வை நாட், மாப்பிளைக்கு ரொம்ப 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 பிடிச்சிருந்தது. அவரு ரொம்ப சந்தோஷமா இருக்காரு. ஃபர்ஸ்ட் மீட்டிங்லயே அவங்க டேஸ்ட புரிஞ்சுக்கிட்டேன்னு சொர்க்கத்தின் உச்சியிலேயே இருக்காங்க. ரொம்ப தேங்க்ஸ். Thanks. எனக்கு இதா வேணும் தாரா, நீ நல்லா இருக்கணும். நீங்க என் கூட இருந்தா நான் நல்லா தான் இருப்பேன். என்ன சொல்ற? ஓ கல்யாண், நீங்க என் வெல் விஷரா இருக்கிறதுனால நான் நல்லா இருப்பேன்னு சொன்னேன்.
சரி தர, நான் அப்புறமா பேசுறேன். Oh, don't be silly. I'm missing you too. நம்ம பையனுக்கு கல்யாணத்தை முடிச்சுட்டு எல்லாரும் ஒரு தடவை மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலுக்கு போயிட்டு வரணும். அதுக்கு தகுந்த மாதிரி நல்ல முகூர்த்த தேதியா அமையணும். அப்பா, இந்த கல்யாண பேச்சை இதோட நிறுத்திக்கங்க. அந்த தாராவுக்கு கல்யாணுக்கு ஃப்ரெண்டா இருக்கிறத தவிர எனக்கு வைஃப் ஆகிறதுக்கு எந்த தகுதியும் கிடையாது. நாம கனடா போறதுக்கு எல்லா அரேஞ்ச்மெண்ட்ஸும் பண்ணிட்டு வந்துட்டேன். ஏய் விக்ரம், ஏண்டா ஏன் அந்த பொண்ணு ஜவுளிக்கடையிலயும் ரெஸ்டாரண்ட்லயும் நடந்த விதத்தை பார்த்து நீ இந்த முடிவுக்கு வந்தியா? ஆமாப்பா, அவ கேரக்டர் எனக்கு பிடிக்கல. அவ எனக்கு வைஃபா வரணும், உங்களுக்கு மருமகளா வரணும்ன்ற கனவை இதோட நிறுத்திக்கங்க. அவ என்ன ஏமாத்திட்டா? நான் ஏமாத்திட்டேன். இந்த கல்யாணம் நடக்காது. ஏய் என்னங்க இவன் இப்படி சொல்லிட்டு போறான்? விடு, ஏய் பேசி சமாதானம் பண்ண. இது வழித்துணை இல்ல, அவனோட வாழ்க்கை துணை. அவனே முடிவு பண்ணட்டும். விக்ரம், விக்ரம். ஏய் மரம்யா. என்ன விக்ரம், என்ன அவசரமா வர சொல்லிட்டு நீ எங்க கிளம்புற மாதிரி தெரியுது? நான் கனடாவுக்கு போக போறேன். ஓ, அங்க இருக்கிற உன் ஃப்ரெண்ட்ஸ்க்குலாம் இன்விடேஷன் கொடுக்க போறியா? நடக்காத கல்யாணத்துக்கு எதுக்காக இன்விடேஷன் கொடுக்கணும் சொல்லு. நடக்காத கல்யாணமா? என்னடா உளற? இந்த கல்யாணம் நடக்காது, அத சொல்றதுக்காக தான் நான் உன்னை வர சொன்னேன். நான் கிளம்புறேன், எனக்கு ஃப்ளைட்டுக்கு லேட் ஆச்சு. பாய். ஏய் விக்ரம், ஏய் என்ன ஆண்டி, இவன் பாட்டுக்கு எடுத்தமா கௌதமான்னு முடிவு எடுத்துட்டு இருக்கான். இது ஒரு பொண்ணோட வாழ்க்கை பிரச்சனை, தெரியுமா இவனுக்கு? அதையேதாம்மா நானும் சொல்றேன், இது என் பையனோட வாழ்க்கை பிரச்சனை. இதுல விளையாடுறதுக்கு நாங்க தயாரா இல்ல. அங்கிள், என்ன அங்கிள், கொஞ்சம் கூட சீரியஸ்னஸ் தெரியாம அவன் மட்டும் பேசிட்டு இருக்கோம், ஆண்டியும் பேசிட்டு இருக்காங்க. அங்க அவங்க என்னடான்னு மண்டபம் கேட்டரிங் பத்திரிகை எல்லாம் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அது இல்லம்மா, அவங்க செலவு பண்ண பணத்தை விட 10 மடங்கு பணம் தர நான் தயாரா இருக்கம்மா. ரம்யா, அவங்களுக்கு பண நஷ்டம் ஆகுறத விட எங்களுக்கு மன கஷ்டம் வந்துட கூடாதுமா. அப்படி என்ன நீங்க மன கஷ்டத்தை கண்டுட்டீங்க? அது அவகிட்டே போய் கேளுமா. டேய், எதுக்காக இப்ப இந்த கல்யாணத்தை நிறுத்துற? எனக்கு தாராவ பிடிக்கல. எனக்கு என்ன ஆண்டி இது? இது ஒரு பொண்ணோட வாழ்க்கை பிரச்சனை. தாரா எப்படி ஃபீல் பண்ணுவான்னு தெரியாதா உங்களுக்கு? கட்டிக்கிறவனே வேண்டாம்னு சொல்லிட்டாமா, அதுக்கப்புறம் நான் என்ன பண்ண முடியும்? அங்கிள், அங்கிள், என்ன அங்கிள் நடக்குது? உங்களை ஃபேமிலி ஃப்ரெண்ட்னு சொல்லி தானே இன்ட்ரோடியூஸ் பண்ண. இப்ப ராசி முகத்துல போய் எப்படி முழிக்கிறது சொல்லுங்க. அங்கிள், இப்படி எதுவுமே சொல்லாம போனா என்ன அர்த்தம்? அஷ்யூ, என்ன நடந்ததுன்னு தெரியலையே. இப்ப ராசி கிட்ட எப்படி பேசுவேன், என்ன சொல்லுவேன்? மாமா, கொஞ்சம் இந்த வண்டி ஸ்டாண்ட் பண்ணிக்கங்க. நீ போமா, நான் வச்சு. வாரம்யா, எப்படி இருக்க? நல்லா இருக்கேன். ராசி இருக்காளா? இருக்காவா? என்ன ரம்யா சொல்ற?
ஒரு தப்பு நடந்து போச்சு ராசி. என்ன தப்பு நடந்து போச்சு, கொஞ்சம் புரியற மாதிரி சொல்லு. நம்ம தாராவோட கல்யாணம் நடக்காது. என் ஃப்ரெண்டோட அக்காக்கு கல்யாணம், கண்டிப்பா வரணும்னு சொல்லி கூப்பிட்டுருக்கா. நல்ல விஷயம் தானே, போயிட்டு வா. ஆமா, கல்யாணம்